கோவை கொடீஸ்வியா மைதானத்தில் திமுக இளைஞரணி செயலாளரும் சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பரிசுகளை வழங்கினார். இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயும், இரண்டாம் பரிசாக 75,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 50,000 ரூபாயும், நான்காம் பரிசாக 25,000 மற்றும் கோப்பைகளை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட திமுக பொறுப்பாளர்கள் கார்த்திக், மருதமலை சேனாதிபதி பையா கிருஷ்ணன், சி ஆர் ராமச்சந்திரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக திமுக இளைஞர் அணி செயலாளரும் சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இன்று காலை கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் ரேக்லா போட்டியினை அமைச்சர் செந்தில் பாலாஜி கொடியசைத்து துவக்கி வைத்தார். விளையாடி பரிசை வென்றிருக்கின்றார்கள். நம் அனைவர் சார்பாகவும் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு